பேசுறாங்கன்னு சொன்னீங்க, யார் அது? ஒரு சிலர் வந்து அந்த மாதிரி பேசுறாங்க, அவங்க மேல புகார் கொடுத்தாலும் நடவடிக்கை எடுப்பாங்க. சமீபத்தில் கூட பொதுவான குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு, அந்த மாதிரி யாரும் இல்லைன்னு சொல்லுங்க. நான் ட்விட்டர்ல இதுல எல்லாம் இல்ல. நீங்க இருக்கீங்களா? இல்ல, ஒருவேளை நீங்க இப்ப டெய்லி தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்க இவருக்காக பதில் கொடுக்கறீங்க? ஃபேஸ்புக்லயும் இல்ல, ட்விட்டர்லயும் இல்ல. அதனால தான் கிட்ட நீங்க இருக்கீங்களா சார்? இங்க பாருங்க, மத்திய அரசு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மறுக்கிறாங்க. இதை கண்டிச்சுதான் முசலிகான் சார் போராட்டத்திலாம் ஈடுபடுறாரு. மாநில அரசு ஆதரவா இருக்குன்னு சொல்லிட்டு கைது நடவடிக்கையில ஈடுபட்டாங்க. தொடர்ந்து அங்கேயும் தடியடிகள் எல்லாம் பார்க்க முடியுது. மாநில அரசோட நடவடிக்கையை எப்படி பாக்குறீங்க இந்த கைது விவகாரத்தை? ஆதரவா இருக்கு மாநில அரசு, இந்த அரசு, அதுவே எனக்கே தெரியாதுன்னு. நான் சாதாரண ஒரு இவன், எனக்கு அதெல்லாம் எனக்கு தெரியல. அது தெரியாம ஓட்டுலாம் போடுறீங்க? ஓட்டு போட்டு ஆ, அது எனக்கு ஓட்டு போட தெரியும். நான் கை இப்படி வச்சா அப்படி குத்தி விடணும். அது எனக்கு அது என்னோட கடமை. என்னன்னா, இங்க ஒரு நிமிஷம் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இல்லை வரேன் ஒரு நிமிஷம், இல்லை இது நான் சொல்லிதான் ஆகணும். ஆனால் என்னன்னா, நீங்க இப்ப என்ன வந்து அரசியல்வாதியாவே வந்து நீங்க என்ன வந்து ட்ரீட் பண்றீங்க? இல்லண்ணா, என்ன நான் சொல்ல வரேன்னா, பாருங்க, ஒரு நிமிஷம், ஒரே ஒரு மாற்று. நீங்க என்ன வேணா கேள்வி கேளுங்க. உங்க கேள்விக்கு மேல எக்ஸ்ட்ராடினரியா பதில் சொல்ல எனக்கு தெரியும். ஆனா இங்க நீங்க நல்லா கேள்வி கேக்குறீங்களா, நான் நல்லா பதில் சொல்றேனான்றது நம்மளுக்கு இங்க தேவையில்லை. அதே நேரத்துல இல்லண்ணா, என்னன்னா, இது வந்து ரொம்ப வந்து இல்லை, இப்படி கேட்கறதுனால இப்போ எனக்கு தெரியலன்ட்டேன். இப்போ என்னென்ன பண்ண முடியும், என்னென்ன பண்ண முடியும்? மாநில அரசு நடவடிக்கை குறித்து சிம்பு எனக்கு தெரியாது. மாநில அரசுனாலே எனக்கு என்னன்னு தெரியாதுண்ணே. போதுமா, விட்டுருங்க. இல்லைண்ணே, என்னண்ணே இந்த அதுலாம் வேணாம். எனிவே, இது நான் வந்த விஷயம் இதுவாகிடுச்சு. ரொம்ப நன்றி, தேங்க்யூ. முக்கியமான ஒரு ஆஃபீஸர் அவரை மீட் பண்ணேன். மீட் பண்ணி முதல்ல வந்து இந்த விஷயம் தொடர்பாக என்ன வந்து ஒரு இதில் வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து பற்றி நான் கேட்டிருந்தேன். கேட்டதுக்கு ஃபஸ்ட்டு நான் முதல்ல வந்து ரொம்ப வந்து நன்றி தெரிவிக்கணும் போலீஸ்க்கு. ஏன்னா அவங்க வந்து த வே தி அப்ளிஸ்ட், அவங்க வந்து இல்லை, ஒரு ஒரு விஷயமும் ரொம்ப தெளிவாக, ரொம்ப அழகாக எல்லாத்த பற்றியும் வந்து பேசினாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அட் த சேம் டைம் இன்றைக்கி வந்து நான் வந்து யாருக்கெல்லாம் வந்து தோணுதோ நீங்கள் வாங்கன்னு சொல்லியிருந்தேன். நிறையா பேர் வந்திருந்தாங்க, ஃபேன்ஸ் வந்திருந்தாங்க, நார்மல் பீப்புள் வந்திருந்தாங்க. எல்லோரும் வந்து அரெஸ்ட் வேறு இப்போ இது பண்ணியிருந்தாங்க. அப்போ அதையும் நான் வந்து கேட்டேன். அதுக்கு வந்து அவங்க வந்து அதுக்கும் ஒரு காரணத்தை வந்து கரெக்டான ஒரு விஷயத்தை சொன்னாங்க. அது இங்கே இப்போ சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். பட் ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் ஆர் போலீஸ், ஏன்னா இந்த ஒரு சப்போர்ட்டுக்கு. ரெண்டாவது என்னென்னா, இப்போது மன்சூர் சார் வந்து அவரை வந்து டீடைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து இது பண்ணலை. அன்றைக்கி வந்து ஆஃப்டர் பீரியட் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ண அந்த ஒரு விஷயம் வந்து கரெக்டாக இருந்தது. அட் த சேம் டைம் இப்போ வந்து பெயில் இதுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆன் வெனஸ்டே மோஸ்ட்லி அவர் மட்டும் இல்லாமல் மற்ற கூட இருக்கிற எல்லா பசங்களும் அவங்களும் வந்து இது பண்ணுறதுக்கும் வந்து நான் சொன்னேன். எங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது, பை லா வந்து நாங்கள் வந்து கரெக்டாக நாங்கள் இது பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. அட் த சேம் டைம் மன்சூர் சாரை வந்து பார்க்கணுன்னு அவங்க ஃபேமிலி இது கேட்டதுக்கு அங்கே வந்து இப்போ என்ன சொல்கிறது, ஜெயிலையும் வந்து இப்போ பேசி மீட் பண்ணுறதுக்கு வந்து எனி டைம் இமீடியட்டாகவே இது பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு முதல்ல நான் வந்து போலீஸ் அவங்களுக்கு வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அட் த சேம் டைம் இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக வந்து ஒரு ஒரு இதுக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்கும் போது, அட் த சேம் டைம் இதே மாதிரி பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடிய சில பேர் பேசுகிறாங்க அப்படின்னா அந்த மாதிரியான மனுக்கள் நாங்கள் கொடுத்தா அப்போது நீங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பீங்களா அப்படின்றது தான் நான் கேட்டேன். அதுக்கும் அக்கார்டிங் டு லா நாங்கள் வந்து எங்களுடைய இதை வந்து நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோன்ற நம்பிக்கை எனக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமாவும் அது நடக்கலை, இல்லை வெனஸ்டேக்கு அப்புறமும் வந்து இந்த மற்றவங்க வரலை, மன்சூர் சார் வரலை அப்படின்னா மேற்கொண்டு என்ன பண்ணலான்றதை பேசலாம். திரும்பவும் நான் சொல்கிறேன், யாரும் இல்லைன்னு எப்போவுமே நினைக்காதீங்க. யாராவது ஒருத்தர் எப்போவுமே இருப்பாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. யாருமே இங்கே நான் வந்து யார் ரைட்டு யார் தப்பு அதை பற்றிலாம் நான் பேச வரல. ஒரு உணர்வோடு நம்மளுக்காக ஒரு மனுஷன் வந்து அன்றைக்கி இன்னின்னு என்னையும் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் உள்ளே போயிருக்காரு. அட் த சேம் டைம் ஒரு அவர் வந்து இப்போ இதாகி அவர் வந்து என்ன சொல்கிறது, சர்ஜரி நடந்து அந்த ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போதும் அவர் வந்து உள்ளே வந்தாருன்னு சொன்னது அந்த பையன் வந்து என்கிட்ட சொல்லும்போது, ஆனால் அப்பா வந்து இருக்காரன்னே எனக்கு தெரிலனான்னு சொன்னது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அதுக்காக தான் நான் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து இல்லை நான் கேட்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுக்காக தான் நான் கேட்டேன். மனிதனை மனிதனா மதிக்க கத்துப்போம். நன்றி.